அண்ணன் திருமாவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்திய விசிக தலைவர் திருமாவளவன் தேசத்தந்தை காந்தியடிகளின் சிலையை தாண்டி சென்று அவமதித்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் திருமாவளவன் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியால் உள்ளதாகவும் தமிழிசை விமர்சனம் செய்துள்ளார். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். இதுதான் அவர்களின் கொள்கை. அது மட்டுமல்ல, நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு தெரியல, அண்ணன் திருமாவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ, நமக்கு இருக்கிற கொள்கையில் நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள்? ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை. அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.